தலைவர் கலைஞர் மட்டும் இல்லனாச்சிங்களா தமிழ்நாட்டுல வந்து குடும்ப ஆட்சியே வந்திருக்காதுங்க குடும்ப ஆட்சியே வந்திருக்காதுங்க அதாவது இன்னைக்கு வந்து ஸ்டாலின் வந்து திமுகவுடைய தலைவரா முதலமைச்சர் ஆகிருக்காருனா அதுக்கு காரணம் வந்து கலைஞருங்க அவர் போட்ட விதை கலைஞர் இல்லனா உதயநிதி ஸ்டாலின் இளந்தரணி செயலாளரா திமுகல வந்திருக்க வாய்ப்பு கிடையாது சட்டமன்ற உறுப்பினரா இருக்காருனா அதெல்லாம் கலைஞர் போட்ட விதைங்க கலைஞர் போட்ட விதை தமிழ்நாட்டுல குடும்ப ஆட்சியே வந்து அறிமுகப்படுத்திட்டு போறாங்க கலைஞர் இன்னைக்கு வந்து அரசு வந்து செயல்படுதுனா தாஸ்மா சாராய கடையாளதா அரசாங்க செயல்படுது அதுக்கு காரணம் எங்க தலைவருங்க எங்க தலைவர் போன முறை எடப்பாடி ஆட்சி செய்தார் எப்படி ஆட்சி செய்தார் சாராய எங்க ஆட்சி இந்த ஆட்சி செஞ்சாரு தோழர் கலைஞர் மட்டும் இல்லைன்னு வைங்களா இல்லைன்னா என்ன ஆயிருக்கும் தமிழ்நாடு நல்லா இருந்திருக்கும் தமிழ்நாட்டுடைய மக்களுடைய வாழ்வாதாரம்லாம் உயர்ந்திருக்கும் தோழர் நீங்க வந்து தப்பா பேசுறீங்க அதாவது கலைஞர் மட்டும் இல்லைனா வச்சீங்களா நீ நானும் படிச்சிருக்க முடியாது தெரியுங்களா உங்களுக்கு அப்படியா அப்படியாங்க கலைஞர் இல்லைன்னா நான் படிச்சிருக்க மாட்டேனா முன்னாடி வந்து ஒரு உருட்டை உருட்டுனாங்க பெரியார் தான் தமிழர்களை படிக்க வைத்தார் அண்ணா வந்து தான் தமிழர்களை படிக்க வைத்தார் இப்போ வந்து கருணாநிதி அவர்கள் வந்து தான் என்னை படிக்க வச்சாராம் சரி கருணாநிதி அவர்கள் என்ன படிக்க வச்சார் சரி என் சொந்தக்காரன் என் தாத்தன் வள்ளுவரை யார் படிக்க வச்சா யார் படிக்க வச்சா கருணாநிதியுடைய தாத்தா வந்து வள்ளுவரை படிக்க வச்சாருங்களா கம்பராமாயணத்தை இயற்றிய கம்பரை யாருங்க படிக்க வச்சா கருணாநிதி சொந்தக்கார் படிக்க வச்சாருங்களோ இளங்கோவடிகளை படிக்க வச்சது கருணாநிதி அவர்கள் குடும்பமா ஓஹோ அப்படியா தோழர் நீங்கள் வந்து கலைஞர் அவர்களை தவறாக பேசுகிறீங்க நீங்கள் வந்து அவரை வந்து விமர்சனம் பண்ணுறீங்க கலைஞர் மட்டும் இல்லைன்னா வைங்களாம் தோழர் தமிழ்நாடு வந்து முன்னேறி இருக்காரு தோழர் தமிழ்நாடு வந்து இன்றைக்கி முன்னேறி இருக்கிறதா அதுக்கு காரணம் வந்து கலைஞர் தான் ஆ பாருங்க பாருங்க பல்லரும் வன்னியரும் ஒற்றுமையாக இருக்காங்கன்னா அதுக்கு காரணம் யாரு கலைஞர் தோழர் கலைஞர் என்னது பல்லரும் வன்னியரும் பறையரும் ஒற்றுமையாக இருக்காங்களா அதற்கு காரணம் கருணாநிதியா அங்கே பாருங்க பறையரும் வன்னியரும் எவ்வளோ ஒற்றுமையாக இருக்காங்க ஆகா ஆகா பார்க்கறதுக்கு எவ்வளோ ஆனந்தமாக இருக்கு மகிழ்ச்சியாக இருக்கு இதற்கு காரணம் கலைஞரா அடேங்கப்பா ஏ என்னங்க சத்தம் என்னங்க சத்தம் என்னது ஆணவத்துக்காக கொலை பண்ணுறானா ஏய் இப்போ தான் சொன்னேன் கருணாநிதி அவர்கள் வந்ததுக்கப்புறம் தான் பறையனும் வன்னியரும் ஒன்றா இருக்காங்கன்னு சொல்லிட்டு ஏன்னா ஆணவத்துக்காக அங்கே கொலை நடக்குதுன்னு சொல்கிறான் ஓஹோ இதுதான் நீங்கள் சாதியை ஒழித்த லட்சணமா அதாவது சாதியை ஒழிச்சிடுறோம் சாதியை ஒழிச்சிடுறோம் சாதியை நாங்கள் ஒழிக்க போகிறோம் சாதியை ஒழிச்சிடுவோம் நம்புக நம்புக அப்படின்னு சொல்லிட்டு சாதியை வளர்த்து விட்டது கலைஞர் தான் கலைஞர் தான் உங்கள் தலைவர் தான் அதனால் நீங்கள் கலைஞரை கொண்டாடுங்க தோழர் நீங்கள் வந்து கலைஞர் அவர்களை வந்து இழிவாக நீங்கள் பேசுகிறீங்க அவருடைய தியாகத்தை வந்து நீங்கள் கொச்சப்படுத்துறீங்க அதாவது தலைவர் கலைஞர் மட்டும் இல்லைன்னா வச்சிங்களா தமிழ்நாட்டில் வந்து குடும்ப ஆட்சியே வந்திருக்காதுங்க குடும்ப ஆட்சியே வந்திருக்காதுங்க அதாவது இன்றைக்கி வந்து ஸ்டாலின் வந்து திமுகவுடைய தலைவராக முதலமைச்சராக ஆகியிருக்காருன்னு அதற்கு காரணம் வந்து கலைஞருங்க அவர் போட்ட விதை அவர் போட்ட விதைங்க அவர் மட்டும் இல்லைன்னா திமுகவுடைய தலைவராக ஸ்டாலின் வந்திருக்காரு மாட்டாருங்க குடும்ப ஆட்சியை அறிமுகப்படுத்தினாருங்க எங்கள் தலைவருங்க கலைஞர் அது உண்மைதான் அது உண்மைதான் திமுகவுடைய தலைவராக ஸ்டாலின் வந்திருக்க வாய்ப்பு கிடையாது கலைஞர் இல்லைன்னா அதே போல் கலைஞர் இல்லைன்னா உதயநிதி ஸ்டாலின் இளைஞரணி செயலாளராக திமுகவில் வந்திருக்க வாய்ப்பு கிடையாது இன்னைக்கு சட்டமன்ற உறுப்பினராக இருக்காருன்னா அதெல்லாம் கலைஞர் போட்ட விதங்க கலைஞர் போட்ட விதை தமிழ்நாட்டில் குடும்ப ஆட்சியை வந்து அறிமுகப்படுத்திட்டு போனாருங்க கலைஞர் அப்போ வந்து கலைஞரை பாராட்டலாம் இந்த விஷயத்தில் உங்கள் தலைவரை பாராட்டலாம் குடும்பம் குடும்பமாக தலைவரா அவங்க குடும்பத்தை சார்ந்தவங்க வருவதற்கு காரணமாக இருந்தது கலைஞர் அப்படிதானே அப்படிதானே சரி நீ சந்தோஷப்படு நீ சந்தோஷப்படு நீ கொத்தடிமையாக வாழாது உங்களுக்கு பிரச்சனை கிடையாது தோழர் அதாவது கலைஞர் மட்டும் இல்லைன்னு வச்சிங்களா குடிமகன்களெல்லாம் எவ்வளோ கஷ்டப்பட்டுருப்பாங்க தெரியுங்களா எவ்வளோ கஷ்டப்பட்டுருக்காங்க தெரியுங்களா அதாவது எம்ஜிஆர் கால எம்ஜிஆர் ஆட்சியில் வந்து சாராய கடையெல்லாம் மூடுறோன்னு சொல்லிட்டு நாங்கள் போராட்டம் பண்ணுங்க அதுக்கப்புறம் சாராய கடையை மூடிட்டாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நாங்கள் ஆட்சி வந்ததுக்கப்புறம் தான் நாங்கள் திறந்து விட்டோம் சாராய கடையை அதுக்கப்புறம் நாங்கள் அதெல்லாம் மூடவே முடியாதுன்னு சொல்லிட்டு இன்னைய வரைக்கும் நடந்துட்டுருக்கு அதுக்கெல்லாம் காரணம் யார் கலைஞருங்க கலைஞருங்க குடிமகன்களெல்லாம் குடிச்சிட்டு மகிழ்ச்சியாக வாழ்கிறாங்கன்னா அதற்கு காரணம் கலைஞர் என் தலைவர் மட்டும் இல்லைன்னா எத்தனை குடிமகன் இன்னைக்கு கஷ்டப்பட்டிருப்பான் இன்னைக்கு வந்து அரசு வந்து செயல்படுதுன்னா டாஸ்மார்க் சாராய கடையால் தான் அரசாங்கம் செயல்படுது அதற்கு காரணம் எங்கள் தலைவருங்க எங்கள் தலைவர் போன முறை எடப்பாடி ஆட்சி செய்தார் எப்படி ஆட்சி செய்தார் சாராய எங்கள் ஆட்சி யுத்த ஆட்சி செஞ்சார்
இவர்கெல்லாம் முன்னோர் யாரு? எங்கள் தலைவர்கள் கருணாநிதி அவர்களுங்க. அவரை போயிட்டு தப்பா பேசுறீங்க, அவரை போயிட்டு விமர்சனம் பண்றீங்க. இன்னைக்கு பல பெண்களுடைய தாலி வந்து அறுக்கப்பட்டிருக்குன்னா அதற்கு காரணம் வந்து கலைஞருங்க. கலைஞர் கலைஞர் சாராய கடையெல்லாம் திறந்து வச்சு சாராயத்தெல்லாம் ஊற்றி ஊற்றி கொடுத்ததால தானே கணவன்மார்கள் எல்லாம் குடிச்சிட்டு செத்து போனாங்க. பல பெண்களுடைய தாலி வந்து அறுக்கப்பட்டது. இதற்கு காரணம் யாரு? கருணாநிதிங்க, எங்கள் தலைவருங்க, கலைஞருங்க. கலைஞருங்க, கலைஞர் மட்டும் இல்லைன்னு வைங்க, கலைஞர் மட்டும் இல்லைன்னு வைங்க, அதாவது ஈழத்தில் தமிழர்கள் வந்து சாகடிக்கப்பட்டிருக்க மாட்டாங்க. அதாவது எங்கள் தலைவர் கலைஞர் வந்து ஆட்சியில் இருக்கும்போது அங்கு தமிழ் பெண்கள் கற்பழிக்கப்பட்டார்கள், கொலை செய்யப்பட்டார்கள். எங்கே எங்கள் ஆள் பாருங்கள், எவ்வளோ கம்பீரமான ஆள் பாருங்கள். கிரிக்கெட் மேட்ச் பார்த்துட்ருக்காரு, கைத்தட்டுற கிரிக்கெட் மேட்ச் பார்த்து ரசிச்சிட்ருக்காரு. பிரபாகரன் அவர்கள் செத்துட்டாருன்னு செய்தி வருதுங்க, செய்தி வருது தினத்தந்தியில் அட்டை படத்தில் செய்தி வருது. அப்போ எங்கள் தலைவர் என்ன பண்ணார் தெரியுங்களா? என்ன பண்ணார் தெரியுங்களா? அந்த நேரத்தில் டெல்லிக்கு போனாருங்க. டெல்லிக்கு ஏன்? பிள்ளைகளுக்கெல்லாம் பதவி வாங்கி கொடுக்கறதுக்காக. இப்படி ஒரு தலைவரை நீங்கள் பார்த்துருப்பீங்களா? இப்படி ஒரு தலைவர் எங்கே இருக்காங்க காட்டுங்க. அங்கே பிரபாகரன் அவர்கள் பெற்ற பிள்ளைகள் எல்லாம் களத்தில் பலியிட்டார். ஆனால் எங்கள் தலைவர் அப்படி கிடையாதுங்க, பெற்ற பிள்ளைகளுக்கெல்லாம் பதவி கேட்டு போராடினாருங்க. என்னங்க நீங்கள் பேசுகிறீங்க? ஈழ தமிழர்களுக்காக காலையில் சாப்பிட்டுட்டு மதியம் சாப்பிட வீட்டுக்கு வந்துட்டாருங்க. உண்ணாவிரதம் இருந்தாருங்க எங்கள் தலைவரை. யார் செய்தா இது போல் ஈழத் தமிழர்களுக்காக? யார் செய்தா? எங்கள் தலைவர் செஞ்சாருங்க, கருணாநிதி அவர்கள் செஞ்சார், கலைஞர் அவர்கள் செய்தார்கள். எங்கள் தலைவர் கலைஞர் மட்டும் இல்லைனாச்சிங்களா? இப்படியெல்லாம் நடந்திருக்குமா? இப்படியெல்லாம் ஒரு மனுஷன் வாழ்ந்தான்னா அது எங்கள் தலைவர் கலைஞர் தாங்க. கலைஞர் மட்டும் இல்லைன்னா எம்ஜிஆர் முதலமைச்சர் ஆகியிருக்க மாட்டார். உண்மைதான், எம்ஜிஆர் அதிமுக கட்சியை தொடங்கியிருக்க மாட்டார், அது வேணால் உண்மைதான். அதேபோல் கலைஞர் இல்லைன்னா ஜெயலலிதா அவர்களும் முதலமைச்சராக ஆகியிருக்க வாய்ப்பு கிடையாது. கலைஞர் வந்து சரியில்லாத காரணத்தால் தான் எம்ஜிஆர் முதலமைச்சர் ஆனார். ஜெயலலிதாலாம் முதலமைச்சர் ஆனாலும் அதுக்கெல்லாம் காரணம் யார்? எங்கள் தலைவர் கருணாநிதி அவர்கள். கலைஞர் அவர்கள் சரியில்லாததால் இவங்கெல்லாம் முதலமைச்சர் ஆன. எங்கள் தலைவர் கருணாநிதி அவர்கள் சரியாக இருந்தால் இவர்களெல்லாம் முதலமைச்சராக வந்திருக்க முடியுமா? வாய்ப்பு இருக்கா? முடியுமா தோழர், நீங்கள் சொல்லுங்கள், முடியுமா? வாய்ப்பு கிடையாது. எங்கள் தலைவர் வந்து கலைஞர் மட்டும் இல்லைன்னு வைங்க, கச்சத்தீவை கொடுத்துருக்கவே முடியாதுங்க. கச்சத்தீவை வந்து மத்திய அரசு கொடுக்கும்போது நாங்கள் தான் ஆட்சியில் இருந்தோம், எங்கள் தலைவர் தான் இருந்தார், கம்பீரமாக இருந்தார், கொடுக்கும்போது வேடிக்கை பார்த்தார். ஆனால் நாங்கள் சொல்லுவோங்க ஒவ்வொரு தேர்தல் அறிக்கையிலும் கச்சத்தீவை நாங்கள் வந்தால் மீட்போம், முயற்சி செய்வோம் அப்படி நாங்கள் சொல்லுவோம். எங்களுக்கு இப்படியாப்பட்ட அரசியலெல்லாம் வகுத்து கொடுத்தது எங்கள் தலைவருங்க, தன்மான தலைவருங்க, தானை தலைவருங்க. அதே போல் நாசகர திட்டங்களை எல்லாம் கொண்டு வந்தது யாரு? அறிமுகப்படுத்தியது யாரு? எங்கள் தலைவருங்க. எங்கள் தலைவர் இல்லைன்னா இந்த நிலத்துக்கு ஏது நாசகர திட்டங்கள் எல்லாம்? அங்கே பாருங்க தமிழர்களெல்லாம் அப்படி போராடுறாங்கன்னா எங்கள் தலைவர் கொண்டு வந்த நாசகர திட்டங்க, எங்கள் தலைவர் அந்த நாசகரத்தை திட்டத்தலையெல்லாம் கொண்டு வரலன்னா வச்சுங்க தமிழர்களெல்லாம் அப்படி போராடி இருக்க மாட்டாங்க, போராட முடியாதவர்களால். தமிழர்களுக்கு போராட்ட குணத்தை கொடுத்தவர் எங்கள் தலைவருங்க, கலைஞருங்க. அவர் நாசகர திட்டத்தை கொண்டு வந்ததால் தான் தமிழர்களுக்கு போராடணும் என்ற எண்ணமே வந்ததுங்க. எங்கள் தலைவரை போயிட்டு நீங்கள் தப்பாக பேசுகிறீங்க? ஆ, கலைஞர் மட்டும் இல்லை என்றால் தமிழ்நாடு நல்லா இருந்திருக்கும், தமிழர்களுடைய வாழ்க்கை தரம் உயர்ந்திருக்கும், தமிழன் தன்மானத்தோடு வாழ்ந்திருப்பான். கலைஞர் இல்லையெனில், கலைஞர் இல்லையெனில் தமிழன் தனக்கென்று ஒரு தேசம் அடைந்து சுதந்திரமாக இந்த நாட்டில் வாழ்ந்திருப்பான். கலைஞர் இல்லையெனில் தமிழன் தன் இனத்தின் உரிமையை வென்றிருப்பான். கலைஞர் இல்லைன்னா இவ்வளவு நல்லது நடந்திருக்கும்? கலைஞர் இருந்ததால் இந்த நாடே, பேரு தான் தமிழ்நாடுங்க, ஆனால் தமிழுக்கும் தமிழருக்கும் இது சுடுகாடுங்க. இதற்கு காரணம் கருணாநிதி அவர்கள் இருந்ததால் தாங்க.